நம்ம பிறகு சாய் ஆஷ்ரம் பக்தி நிவாஸ் ஷிர்டி. இது வந்து அக்காமடேஷனுக்காக ஏசி ரூம்ஸ் நான் ஏசி ரூம்ஸ் இருக்குது, டார்மெட்ரிஸும் இருக்குது, பட்டு நாங்கள் நார்மலாக தங்கலை. ஏசி ரூம் 600 பர் டே, 3 பேர் அல்லது 6 பேர் தங்கலாம், 3 பெட்டு இருக்கும், டிவிலாம் கிடையாது. நான் ஏசி ரூம் வந்து 250 ருபீஸு, 6 பேர் தங்கலாம், 3 பெட்டு போட்டு எக்ஸ்ட்ரா மேட் வேணால் வாங்கிக்கலாம். தட் இஸ் ஆன் சார்ஜபிள் பேசிஸ். சாய் ஆஷ்ரம் பக்தி நிவாஸோட நாங்கள் தங்கியிருந்தது பி விங்கு, இதுதான் பி விங். அங்கே ஏ விங் இருக்கு, அங்கே சி விங் இருக்குது, அதுமாதிரி நிறைய ரெண்டு சைட்லேயும் இருக்குது. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸோட ரெண்டு சைட்லேயும் இந்த மேட்ஸ் இருக்குது. 3 ஃப்ளோர்ஸ் மொத்தம். ஸ்டே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரூம்ஸ்லாம் ஓஹோன் இருக்காது, பட் கம்ஃபர்டபுள் ஸ்டே, பெரிய ரூமாக இருக்கும், அதனால் பிரச்சனை இல்லை. நான் ஏசி ரூம் ஏசி ரூமுக்கு வேறு எதுவும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. பாத்ரூமு வெஸ்டர்ன் டைப் இருக்குது, இந்தியன் டைப் இருக்குது, அது வந்து புக்கிங் பண்ணும்போதே போட்டுடணும். அல்லது இங்கே ரூம் வந்து கீ வாங்கும்போது இங்கே அட்மின் ஆஃபீஸில் சொல்லிடணும் கிளியராக, வெஸ்டர்ன் டாய்லெட் வேணுமா நார்மல் டாய்லெட் வேணுமா. சாய் ஆஷ்ரம் பக்தி நிவாஸ், வெறும் பக்தி நிவாஸ்ன்னு இருக்குது, சாய் பக்தி நிவாஸ்னு, அது வந்து பக்கத்தில் இருக்குது, இதுக்கு அடுத்த பில்டிங்கு. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 ரூம்ஸ் இருக்குது, அங்கே ஒரு 3500 ரூம்ஸ் கிட்டத்தட்ட இருக்குது. வெரி பிக் காம்ப்ளெக்ஸு, சென்னையிலேருந்து தான் யாரும் டொனேட் பண்ணியிருக்காங்க அந்த பில்டிங் கட்டுறதுக்கு. ஸ்டே கம்ஃபர்டபுளாக இருக்கும், எல்லா அமெனிட்டிஸ் இருக்குது, இங்கேயே சாப்பிட்றதுக்கு வசதி இருக்குது, அது ஃப்ரீ ஃபுட் இருக்குது, போஜனாலயா அங்கே போய் ஃப்ரீ சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம். மார்னிங் 9 o'clockலேருந்து நைட் 9 o'clock வரைக்கும் அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓரளவுக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்குன்னு கொஞ்சம் மகாராஷ்டிரன் ஸ்டைலில் பண்ணியிருப்பாங்க. ஃபுட்டு மட்டும்தான், நாஷ்டா ஆஷ்டம்லாம் கிடையாது, பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் அப்படிலாம் கிடையாது, சாய் பிரசாதம் அவ்வளோதான், எவ்வளோ நாள் சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே ரூம்ஸ் எல்லாம் வந்து ஆன்லைன்லேயே புக் பண்ணலாம், www.saisansan.org பார்த்தீங்கன்னா அது வந்து சைட் ஓப்பன் ஆகும். அதில் வந்து உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி வந்து, அப்புறம் கேப்சா போட்டிங்கன்னா லாகின் ஆகிடும். அப்புறம் என்ன டைப் ஆஃப் ரூமு, எவ்வளோ பேர் தங்க போகிறோம், ஆதார் கார்டு நம்பர், ஆதார் கார்டை ரெடியாக வச்சுட்டு புக் பண்ணுவேன். கரெக்டாக 30 டேஸ் முன்னாடி தான் வந்து ஓப்பன் ஆகும், 30 டேஸ், 29 டேஸ் கரெக்டாக நீங்கள் முன்னாடி ஓப்பன் பண்ணோன்னா புக் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இருக்காது. நார்மலாக வந்து சீசன் டைத்தில் ரஷ் டைத்தில் வந்து அந்த சாட்டர்டே சண்டே அல்லது தேர்ஸ்டே இந்த மாதிரி இருக்கிற டைத்தில் கிடைக்காது டிக்கெட்டு, எஸ்பெஷலி சாட்டர்டே சண்டே வீக்கெண்டில் கிடைக்காது, அதனால் வந்து அப்போ முன்னாடி புக் பண்ணும். மற்ற வீக் டேஸ்லனா 2-3 டேஸ் 4 டேஸ் 5 டேஸ் தள்ளி போனால் கூட பரவாயில்ல, பட் 20-25 தேதிக்கு முன்னாடி புக் பண்ணிவிடுங்க. சாட்டர்டே சண்டே இன் பர்டிகுலர் வரணுன்னா, சீசன் டைத்தில் வரணுன்னா நீங்கள் வந்து 1 மந்த் கரெக்டாக அதுக்கு முன்னாடி சைட் ஓப்பன் ஆகுது புக்கிங், அது புக் பண்ணிவிட்டுங்க. ஆதார் கார்டு கட்டியாக வச்சுட்டு புக் பண்ணுங்கள். இங்கே வரும்போதே கரெக்டாக ப்ரிண்ட் அவுட் எடுத்துங்க. நம்ம புக்கிங் பண்ணதுக்கப்புறமா பேமெண்ட் ஆனதுக்கப்புறமா அதில் ரெசிப்ட் கிடைக்கும் கரெக்டாக, அந்த ரெசிப்ட்டு அதில் புக்கிங் ஐடி இருக்கும், ட்ரான்சாக்ஷன் ஐடின்னு போட்டிருக்கோம், அதை வந்து அதை வச்சு தான் அவங்க ட்ரேஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ப்ரிண்ட் அவுட் எடுத்துங்க, ஆதார் கார்டுக்கும் ப்ரிண்ட் அவுட் எடுத்துங்க. யார் யார் வர போகிறீங்களோ அவங்களோட ஆதார் கார்டு ப்ரிண்ட் அவுட்டு ப்ளஸ் உங்களோட புக்கிங் அதுக்கும் ப்ரிண்ட் அவுட் எடுத்துங்க. இல்லாட்டினா எல்லாத்துலேயும் க்யூவில் நிற்க வேண்டியிருக்கும். சீசனாக இருந்தால் ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கு இங்கே வந்து ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் க்யூவில் நிற்கணும், அது மாதிரி ஆகிடும். அதனால் அதெல்லாம் எடுத்துட்டு வந்துடுங்க. ஓகேயா, திஸ் இஸ் அபவுட் சாய் ஆஷ்ரம் பக்தி நிவாஸ். வெளியில் போகும்போது இதை பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸும் சொல்கிறோம் ஒரு ஒரு இடமும் போகும்போதே. ஓகே, இங்கேயே வந்து 2 ரூபாய்க்கு டீ கிடைக்குது, 5 ரூபாய்க்கு சின்ன வாட்டர் பாட்டில், 10 ரூபாய்க்கு பெரிய வாட்டர் பாட்டில், அப்புறம் காலையில் 5 ரூபாய்க்கு பிரசாதம் கொடுப்பாங்க, பூரியும் கொஞ்சம் மொச்சக்கொட்டை மாதிரி இல்லை ஏதாவது ஒன்று மாற்றி ஒரு சப்ஜி, ட்ரை சப்ஜி கொடுப்பாங்க, அதை வந்து சாப்பிட்லாம், இன்ட்ரெஸ்டட், ஹெல்த்தி தான். அது தவிர்த்து சாய் ஆஷ்ரம் பக்தி நிவாஸ்க்கு வெளியில் வந்தோடனே பட்டட்டை வடை, இட்லி, தோசை, மசால் தோசை,
அதெல்லாம் கிடைக்கும். ஈவினிங் டைத்தில் போகாவும் கிடைக்கும், உப்புமாவும் கிடைக்கும். ஈவினிங் டைத்தில் சாப்பிட்டு தண்ணோடா, அப்புறம் மசால் தோசை, அப்படின்ற இதெல்லாம் மற்ற சைனீஸ் டைப் ஆஃப் ஃபுட்டும் கிடைக்கும், ஸ்டால்ஸ்லேயே கிடைக்கும் வழியில். அதை தவிர்த்து நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்தராக இந்த வீடியோவில் பாக்கி ஏரியாவுக்கு போகும்போது ரெக்கார்ட் பண்ணுவோம்.